வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் சேலம் ரங்கநாதரி பணிவான நமஸ்காரங்கள். இப்ப சில பேர் ஒரு இதுல எனக்கு போன் பண்ணி கேட்டோம், அந்த கையெடுக்காம வாசிக்கிறதுன்னு அடிக்கடி சொல்றீங்க, பிராக்டிஸ் அடிக்கடி யூஸ் பண்றீங்க, பட் அது ரொம்ப நல்லா இருக்கு, அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பீங்கன்னு சில நண்பர்கள் கேட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து இந்த இதில் நான் 5 மினிட்ஸ் எப்படி கையெடுக்காம வாசிக்கணும்னா என்னன்னு சொல்றேன். இது வந்து இதோட தாற்பயம் என்னன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறது கிடையவே கிடையாது. கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவுங்கிற கான்செப்டில் தான் என்றைக்குமே நான் என்னோட லைஃப் ஆரம்பிப்பேன். அதில் எங்கள் குருநாதர்கிட்டேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் நிறையா வாசித்து, சார்ட்ட எங்கள் மணி சார்ட்டையும் நான் செக்யூர்ட் குட் நேம். இப்போ அவர் எங்களோட இல்லை, பட் அவரோட பாடாந்திரமும் அவரும் எங்களோட என்னோட ஹிருதயத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அதில் சின்ன டிப்ஸ், ஒரு சர்வலகுல எப்படி கையெடுக்க வாசிக்கிறது, ஒரு 5 மினிட்ஸ். Thank you.
முக்கியம்னா நம்ம எந்த ஸ்கூல்ல படிக்கிறோமோ அந்த சர்வலகு தான் ரொம்ப முக்கியம். பார்த்து சில பேர் கேசட்ல பார்த்து வாசிக்கிறாம்பா, அது என்ன ஆகும், நமக்கு வேவரிங் மைண்ட் மாத்திட்டே இருக்கும். இதே நம்ம வாத்தியார்கிட்ட ஒரு ஒரு ஸ்கூல் எடுத்துன்னு போயிட்டோம்னா நமக்கு இது ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி நிறைய எங்க ஸ்கூலுக்கு உண்டான சர்வலகு நிறைய இருக்கு. அதெல்லாம் இங்க எங்க கிளாஸ்ல வரும்போது நான் உங்களுக்கு யார் படிக்கிறோம் மாடல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப யாராவது இதை பார்த்து ஜாயின் பண்ணனா அவளுக்கு இதெல்லாம் வரதான் போகுது. அதுக்கு எல்லாமே ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு இது வந்து இதுல என்னென்ன முக்கியம், வாத்தியாரோட பாடாந்திரம், நம்ம போய் வாத்தியார்கிட்ட படிச்சு, இப்ப நானும் ஒரு வாத்தியார் போய் படிக்க தான் செஞ்சிருக்கேன். அதுலேருந்து அங்கே நான் கிராஸ் பண்ணி நான் டெய்லி படிக்கிற மாணவன், வேற வழி கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு சின்ன வயசுலேயே. ஏன்னா வெளியே பெரிய வெளியே வந்து நம்ம டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உடைச்சிட்டா எல்லாமே ஈஸிங்கிறது பேரலல் ப்ரொஃபஷன் தான். நானும் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்துன்னு தான் இருக்கேன். பேரலல் கேரியர் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஸ்கூல் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டில் டேட் வந்து என்னோட பேரலல் கேரியர் தான். அது எதுக்கு எதுவும் இடைஞ்சல் கிடையாது. ஆஃபீஸ் வேலை பண்ணும்போது ஆஃபீஸ் வேலையை தான் பார்ப்பேன், படிக்கும்போது படிக்கிற வேலையை தான் செஞ்சேன், கூடயே மிருதங்கத்தை கொண்டு வந்தேன். ஆனால் மிருதங்கத்து மேலே எனக்கு வளாதி ஒரு பேஷன் உண்டு. ஏன்னா நமக்கும் திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து நம்ம ஒரு ஒரு 12வது முடித்தோடனே நல்லா மார்க் வாங்கினோடனே அந்த திறமையை தூக்கி நம்ம வெளியே போடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பிஇ படித்தா கூட படிப்பு ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த மிருதங்கம் கேரியர் வந்து முடியாது. நம்மளோட லாஸ்ட்டு பிரீத் வரைக்கும் கூட வரும். இப்போ நம்ம ஒரு ஆக்டிவாக இருக்கணும்னா அந்த ப்ராக்டிஸுங்கிற கான்செப்டை ஒரு 3/4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது டெய்லி, அதனால் ஒன்றுமே ஆகாது. இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ படிக்கும் மாணவர்களுக்கு இந்த இந்த மிருதங்கம்ங்கிற ஆர்ட் வந்து ஒரு அலாதி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. எப்படின்னா ஒரு ஒரு கொஸ்டின் படிக்கிறான், ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு லாங் ஆன்சர் இருக்குது, அது வந்து மைண்டில் எழுதினாதான் ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதும்போது புக்ஸ் வரப்போகிறது கிடையாது, பிரெயின் தான் வரப்போகுது. அப்போ எப்படி நான் எப்படி இந்த ஆர்ட் வந்து அதையும் சொல்லித்தருது நமக்கு. இப்போ கை எடுக்காமல் வாசின்னு சொல்லும்போது நான் வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்கிறேன், அது போல் பர்ஃபெக்ஷனை டெவலப் பண்ணிக்கிறேன். டெலிவரி பண்ணும்போது நான் பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணுறேன். அதுக்கு நானும் எவ்வளோ நாள் முயற்சி பண்ணியிருக்கணும் இல்லையா? ஒரு மாஸ்டர் கிளாஸில் 3/4 மணி நேரம் பாடங்கள் எடுக்கிறாங்கன்னா அவங்க வருஷம் ஃபுல்லாக எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மைண்டில் அந்த சப்ஜெக்ட் இல்லைன்னா அவங்களால ஒரு நிமிஷம் கூட ஓட்ட முடியாது. அப்போ ஒரு வாத்தியார் நல்லா சொல்லித்தராருன்னா அவர் எவ்வளோ தூரம் இந்த ஆர்ட்டை வந்து உணர்ந்து படிச்சிருக்கணுங்கிறது மாணவர்கள் முதல்ல ரோல் மாடலாக வச்சுக்கணும். ஆர்ட்டை வேணால் படிக்கலாம், பட் ஹோம்ஒர்க் பண்ணுற வாத்தியார் தான் பிரமிப்பாக சொல்லித்தர முடியும். வாத்தியாரே ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அவங்களால பிரமிப்பாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க முடியாது. இது 100% உண்மை. இப்போ யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டாம். அவளுக்கு அவளோட வாத்தியம் அவளோட வாத்தியார் ஒரு ஸ்ட்ரென்த்து தான் ஆக்சுவலாக. அந்த மாதிரி இதில் இதை பண்ணிட்டா எனக்கு மிருதங்க ஆர்ட்னால என்னோட புத்தி கூர்மையாக இருக்குது. விடாமுயற்சி சொல்லித்தர்றது, அதே போல் ஒரு 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 ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகணுங்கிற கான்செப்ட் சொல்லி. இப்போ இதையே நான் வந்து சரியா வாசிக்கலன்னா அடுத்த அடுத்த பாடங்கள் சரியா வராது. இப்போ இதை நான் ஸ்டடி பண்றேன், என் படிப்புக்கு இதே தானே நம்ம அப்ளை பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் நானே சொல்லுவேன், கிளாஸ்ல நல்லா கவனிங்கோட பசங்களா அப்படிமே, அப்ப 50 மார்க் ரெடி. ஆத்துல வந்தவொடனே ஹோம்ஒர்க் பண்ணுங்க, 100 50 மார்க், 100 30 மார்க் ரெடி. திருப்பி போட்டதே வேஸ்ட் பண்ணுங்க 20 மார்க். ஸோ நீங்க 100 மார்க் ஸ்கோர் பண்ணலாம் மிருதங்கம் படிச்சா. பட் என்னைக்கெல்லாம் படிக்கிறீங்களோ டெய்லி படிக்கிற ஹேபிட் டெவலப் பண்ணிட்டா மிருதங்கமும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே லீவ் விடுறாங்க, தூங்கறதுக்கு கிடையாது. தூங்க வேண்டிய இடத்துல தூங்கணும், ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒர்க் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பசு மாடெல்லாம் தான் எக்ஸாம்பிள் எடுக்கணும். பசு மாடு வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருக்காது. பசு மாடு தூங்க ஆரம்பிச்சது தான் நமக்கு நம்மளோட வாழ்வு அவுட் ஆகிடும். நமக்கு காலையில் எப்படி பால் கிடைக்கிறது, நமக்கு காஃபி காலையில 5-6 மணிக்கு காஃபி தேவைப்படுது நமக்கு. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 மணிக்கே போய் கறந்து எடுத்துன்னு வந்துடுவாங்க. அப்போ அது அதோட ஒர்க் பண்ணி அதெல்லாம் பண்ணி தான் நமக்கு அது கிடைக்கிறது. ஸோ பசு மாடு அவங்களெல்லாம் எப்படியா அந்த 5 அறிவு மிருதங்க தன்னோட வேலையை செய்யணும். ஸோ அது மாதிரி தான் அதை எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு ஒரு 6 அறிவு மனிதன் என்ன பண்ணோம், டெய்லி கிளாஸுக்கு போகிறோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாமல் வாத்தியார் முன்னாடி போகிறோம். அப்போ படிப்பு இடைஞ்சல் கிடையாது. அப்போ நம்ம தேவையில்லாத டயத்தை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி மிருதங்கத்துக்கு இந்த ஆர்ட்டை நம்ம நல்லா புத்தி கூர்மையோட வாத்தியாரோட பக்தியில் பண்ணிட்டோன்னா இறைவனோட அருள் கிடைச்சிரும், பேரண்ட்ஸோட அப்பா அம்மாவோட அருள் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணால் இந்த ஆர்ட் அமோகமாக வரலாங்கிறது இந்த எபிசோட் மூலமாக தெரிவிச்சுட்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்கார்.